ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜெனி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீரங்கம் கோவிலோட இரண்டாவது பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் கோவிலோட அமைப்பு, தெற்கு கோபுரம், தரிசன நேரம், தங்க கோபுரம் போன்றவற்றை மட்டும்தான் பார்த்தோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ மூன்றாவது திருச்சுற்றுலேருந்து இருக்கிற செங்கவலி நாச்சியார் சன்னதி, வேதாந்த தேசிகர் சன்னதி, தீர்த்த பெருமாள் சன்னதி, தன்வந்திரி சன்னதி, சந்திர புஷ்கரணி, தாயார் சன்னதி, கண்ணாடி அறை, கிருஷ்ணர் கோவில், கோதண்டராமர் கோவில், வசந்த மண்டபம், மேட்டு அழகியசிங்கர் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ரொம்ப ஸ்பெஷலான கிழக்கு வெள்ளை கோபுரம், ஆயிரம் கால் மண்டபம், இந்த தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2012 வரைக்கும் மண்ணில் புதஞ்சிருந்து இப்போ வெளியே கொண்டு வந்திருக்க ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பின்னாடி இருக்க யானை சிலை, சேஷவராயர் மண்டபம், தசாவதார சிலைகள் எல்லாத்தையும் டோட்டலாக வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ முதலாவதாக மூன்றாவது திருச்சுற்றில் முதலாவதாக பார்க்குறது செம்பகவல்லி நாச்சியார் சன்னதி. அப்படியே கோவிலோட இடதுபுறமாக போனோம்னா இங்கே ஒரு நெல் சேகரிப்பு கிடங்கு பார்க்கலாம். இதோட எண்டில் லாஸ்ட்டாக நம்ம இங்கே தீர்த்தக்கரை வரதராஜ பெருமாள் சன்னதி பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் அலோட் இருந்தது, இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ங்கிறதுனால இப்போ இங்கே உள்ள அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் தன்வந்திரி சன்னதியில் அலோட் இருக்குது, அங்கே எப்பயும் போல் பூஜைகள் நடைபெறுது. தன்வந்திரி சன்னதி பார்க்கலாம். அடுத்தது தன்வந்திரி சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கோவிலோட தீர்த்தக்குளமான சந்திர புஷ்கரணி புனித தீர்த்தம். இதை ஒட்டி இருக்கிறது கோவிலோட தலைவிருட்சமான புன்னமரத்தையும் பார்க்கலாம். அப்படியே சந்திர புஷ்கரணியிலிருந்து வலதுபுறமாக போனோம்னா நம்ம பார்க்குறது பரமபத வாசல், அதாவது கோவிலோட வெளியே எக்ஸிட் போன பாட்டில் பார்த்தோம்னா அதோட பேக் சைடு இதுதான் பரமபத வாசல். பரமபத வாசலருந்து தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் இங்கே ஒரு இடம் இருக்கும். இங்கே இந்த கைகளை இங்கே வச்சு இந்த மாதிரி பரமபத வாசலை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து தாயார் சன்னதிக்கு வந்துட்டோம். தாயார் சன்னதியில் ரங்கம்மாதேவி, பூமாதேவி, ஸ்ரீதேவி ஆகிய மூன்று தாயாரும் ஒரே கருவறையில் பார்க்கலாம். இது தாயார் சன்னதியோட பின்பக்கம் இப்போ போகிற வழி. இப்போ ஆலயத்தோட தல வரலாற ஷார்ட்டாக பார்த்துடலாம். எம்பெருமான் தான் பள்ளி கொண்ட ஸ்ரீரங்க விமானத்தை பிரம்மாவிற்கு தர, பிரம்மா அதனை சூரிய குலத்தில் உதித்த இச்சுவிற்கு கொடுக்கிறார். இந்த மன்னன் காலம் தொட்டு ஸ்ரீ ராமபெருமான் காலம் வரை அயோத்தி ஆண்ட மன்னர்களின் குலச்சொத்தாகவே இந்த விமானம் இருந்திருக்கிறது. மனித அவதாரமாகிய ஸ்ரீ ராமபெருமான் வழிபட்ட காரணத்தால் அரங்கநாத பெருமானை பெரிய பெருமாள் என்றும் அழைக்கின்றனர். பட்டாபிஷேகத்திற்கு பின்பு ஸ்ரீ ராமபெருமான் தங்கள் குலச்சொத்தாக இருந்த இந்த திரு அரங்க விமானத்தை விபீஷணனுக்கு வழங்குகிறார். விபீஷணனும் அதை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் காவிரி ஆற்றின் நடுவே தீவு பகுதியாக இருந்த இந்த தீவில் விமானத்தை வைத்து வழிபட்டார். வழிபாடு முடிந்ததும் விபீஷணன் இந்த விமானத்தை எடுக்க முயற்சி செய்யும் போது அசைதிடக்கூட இயலாமல் விமானம் தரையிலேயே அழுத்தி நின்றது. இதற்கு எம்பெருமான் தான் முன்னொரு காலத்தில் காவிரி அன்னைக்கு செய்து கொடுத்த வரத்தின் காரணமாகவே இங்கு நிலை கொண்டுள்ளதாக கூறி அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க பெருமாளாக எழுந்தருளியுள்ளார். தலத்தில் ரங்கநாதர் ஆதிசேஷனை பாம்புனையாக கொண்டு மேற்கு திசையில் தலையிருக்குமாறும், இலங்கையை பார்த்தபடி தென் திசையை பார்த்தபடி சயனகோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார். தற்போது கூட ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தின் உச்சியில் நின்று பார்த்தால் தென் திசையில் இருந்திடும் இலங்கையை காணலாம் என்றும் கூறுவர். காலப்போக்கில் ரங்கநாதர் கோவிலின் அரங்க விமானமும் ஸ்ரீ ரங்கநாதரும் காவிரியில் புதையுண்டு போனதாயும், அவ்விடத்திற்கு வேட்டையாட வந்த சோழ மன்னர் ஒருவரின் காதில் இந்த விஷயத்தை கிளி கொண்டு ரகசியமாக கூறியதாகவும், அது கேட்ட சோழமன்னன் அங்கு இருந்த விமானத்தையும் ரங்கநாதரையும் வெளிக்கொண்டு வந்து தனக்கு ரகசியமான ரங்கநாதர் மற்றும் அரங்க விமானம் புதுகுண்ட தகவலை கூறிய கிளியின் நினைவாக கிளி மண்டபம் ஒன்றை கட்டியதாகவும் வரலாறு கூறப்படுகிறது. இப்போ தாயார் சன்னதிக்கு வெளியே வந்துட்டோம். இங்கே பார்க்கறது மேட்டு அழகியசிங்கர் சன்னதியை பார்க்கலாம். இந்த படிகள் வழியாக மேலே போய் மேட்டு அழகியசிங்கர் சுவாமி தரிசனம் செய்துட்டு கீழே வந்தோம்னா இங்கே பார்க்குறது ஒரு நான்கு கால் மண்டபம். இது ரொம்ப பழமையான சிறப்பு வாய்ந்த மண்டபம். ஏன்னு சொன்னால் கம்பர் முதன் முதல்ல ராமாயணத்தை தமிழில் அரங்கேற்றம் செய்த மண்டபம் இந்த மண்டபம்தான். அதுக்கப்புறம் கிழக்கு புறமாக பார்த்தோம்னா கிருஷ்ணர் சன்னதி, கருத்துறை மண்டபம் இதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஆயிரம் கால் மண்டபத்தோட இன்னொரு பக்கத்தை இந்த பக்கத்துலேருந்து பார்க்கலாம். அடுத்து தாயார் சன்னதியிலிருந்து இது வந்து வடக்கு தோப்புக்கு போகிற வழி.
மேக்ஸிமம் இந்த பக்கம் யாரும் போகிறதில்ல. ஏன்னா இந்த கோயில்களை சன்னதிகளை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் வடக்கு தோப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்க்காதவங்க இந்த சைடு போய் பாருங்கள். இங்கே உள்ளே பார்க்குறது வசந்த மண்டபம்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு 2 முறை இங்கே வசந்தோற்சவம் நடைபெறும். பார்க்கறதுக்கு நல்லா பார்க் டைப்பில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கையாக அமைந்த தோப்பு ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது சக்கரத்தாழ்வார் சன்னதி. உள்ள மூலவர் முன்பக்கம் சக்கரமாகவும் பின்பக்கத்தில் நரசிம்மராகவும் அருள்பாலிக்கிறார். சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு நேர் எதிர்ப்புறம் உள்ளது ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி. ராமானுஜரின் உடலானது சுமார் 600 ஆண்டு காலமாக ஸ்ரீரங்கம் கோவிலில் பாதுகாக்கப்பட்டுள்ள வருகிறது. ஆண்டிற்கு 2 முறை பச்சை கற்பூரம் குங்குமம் பூ சேர்ந்து மூழ்கி அந்த பூத உடலானது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மேலும் இங்குள்ள அருங்காட்சியகத்திலும் இது சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் அனைத்தையும் நாம் பார்க்கலாம். அடுத்து பார்க்கறது ஸ்ரீரங்கத்திலே முக்கியமான 1000 கால் மண்டபம், சேஷராயர் மண்டபம், கிழக்கு கோபுரம், இதைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே பார்க்குறது தான் சேஷராயர் மண்டபம். இது நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னென்னா தச அவதார சிலைகளும் தனித்தனியாக தனித்தனி தூண்களில் செதுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்டபத்தின் நுழைவாயில் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட 8 தூண்கள் மிகுந்த கலைநயத்துடன் அமைக்கப்பட்டிருக்கும். சிலைகளை பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப கலைநயத்தோடு, அதோட குதிரை, அந்த குதிரைகளில் போட்டிருக்க அணிகலன்கள், அந்த போர் வீரர் வீரரோட தொடையில் சொருகப்பட்ட வாள், அது பின்பக்கமாக வர்ற சிலைகள்லாம் இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப மிகுந்த கலைநயத்துடன் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கோவிலின் கிழக்கு கோபுரமான இந்த வெள்ளை கோபுரம் தான். இதோட உயரமும் சுமார் 164 அடி உயரம் கொண்டது இந்த வெள்ளை கோபுரம். இப்போ பார்க்குறது 1000 கால் மண்டபம். இதுவும் வந்து வருஷத்தில் 1 முறை வைகுண்ட ஏகாதசி டைமில் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. இந்த யானை சிலை தான் நம்ம தமிழ்நிலையில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது 2012 எடுத்த ஃபோட்டோஸ். இதில் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த 1000 கால் மண்டபத்துக்கு பின்னாடி இருக்க இந்த யானை சிலை கிட்டத்தட்ட முழு சிலையுமே வந்து மண்ணில் புதைஞ்சிருந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இது ரீசெண்டாக எடுத்த வீடியோ. இந்த யானை சிலை, இந்த மண்டபம் ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இது 1000 கால் மண்டபத்தோட இடதுபுற தோற்றம். இது பழைய ஃபோட்டோஸில் பார்த்தோம்லாம், அந்த இது 2012 எடுத்த ஃபோட்டோஸ் இது. இப்போ 1000 கால் மண்டபம் மொத்தம் 953 பில்லர்ஸ் இருக்குது. இதோட நீளம்னு பார்த்திங்கன்னா 152 மீட்டர், அகலம் வந்து 48 மீட்டர் இருக்கும். ஏகாதசி சமயத்தில் இந்த மணல் வெளியில் செயற்கையாக ஒரு பந்தல் உருவாக்குவாங்க. அதில் மொத்தம் 47 தூண்கள் வச்சு மொத்தம் 1000 தூண்களாக வைகுண்ட ஏகாதசி அப்போ கணக்கு காட்டுவாங்க. சந்திர புஷ்கரணி தீர்த்தத்திலிருந்து கோதண்டராமர் சன்னதிக்கு போகிற வழி இது தான். இங்கே பார்க்குறது புனித தீர்த்தம். இதுக்கு பக்கத்திலேயே கோதண்டராமர் சன்னதி பார்க்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ ஆண்டாள் கண்ணாடி சேவை அலங்காரத்தை பார்த்துட்டு வரலாம். இந்த மண்டபத்தை தான்னா வெளியே 1000 கால் மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. இது வெளியே போகிற எக்ஸிட். வெளிப்பிரகாரத்தில் வெளியே போகிற வழியில் இந்த மாதிரி 4 கால் மண்டபங்கள் நிறைய இருக்கும். அதில் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.